ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பாசிப்பருப்பு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாசிப்பருப்பு இட்லிக்கு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு பங்கு பாசிப்பருப்பு, அரை பங்கு வெள்ளை உளுந்து, அரை பங்கு அவளுங்க, வெள்ளை அவள், சிகப்பவள், எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சிகப்பவள் சேர்த்துருக்கேன். மறுபடியும் ஒரு தடவை அளவு சொல்கிறேங்க. பாசிப்பருப்பு ஒரு பங்கு, உளுந்து அரை பங்கு, அவல் அரை பங்கு, ரெண்டு, அதாவது இது எல்லாம் சேர்ந்து ரெண்டு கப்பு வர்ற மாதிரி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ இது நைஸாக இட்லி மாவு பக்குவத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாசிப்பருப்பு இட்லி இட்லிக்கு அரைச்சி வச்சாச்சுங்க. எப்பவும் நம்ம அரைச்சி வைக்கிற மாதிரி தாங்க அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 8 மணி நேரமாவது புளிக்க வைங்க. அப்போ தான் இட்லி சூப்பர் சாஃப்டாக செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக கரைக்கல. அப்போ இன்ஸ்டண்ட் இட்லி இல்லைங்க இது. இன்ஸ்டண்ட் இட்லி மாதிரி இருந்தால் நீங்கள் ஈனோ பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்க்கல. நம்ம அதெல்லாம் சேர்க்காமல் நேச்சுரலாக புளிக்க வைக்க போகிறோங்க. அதனால் நீங்கள் நைட் அரைச்சிங்கன்னா காலையில் டிஃபன் செஞ்சுக்கலாம், காலையில் அரைச்சிங்கன்னா நைட் டிஃபன் செஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் 8 மணி நேரம் புளிக்கட்டுங்க, பார்க்கலாம். பாசிப்பருப்பு இட்லிக்கு நம்ம அரைச்சி வச்ச மாவு பாருங்கள் எந்தளவுக்கு பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பொங்க விட்டால் தாங்க சூப்பராக இருக்கும் நம்மளோட பாசிப்பருப்பு இட்லி. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்டில் ஊற்றி எப்பவும் போல் வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. ரெகுலராக நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க. நல்லா புளிச்சிருந்தால் தான் இட்லி கரெக்டாக வருங்க. அதனால் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வேணால் அரைங்க. ஆனால் 8 ஹவர்ஸ் நல்லா ஃபர்மெண்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. சூப்பராக நம்மளோட பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சத்தான சுவையான பாசிப்பருப்பு இட்லி அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். 8 மணி நேரம் புளிக்க வச்சாதாங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச இட்லிங்க. அதனால் வாரத்துக்கு, அதாவது மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வறுக்காய பொடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மோர் மிளகாய் பொடிங்க. அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எதை வேணால் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.